ஆண்டவர் வந்து இப்பொழுது யோபுவை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அப்படின்னா அவனுக்கு முன் குறித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, ஒரு நாள் இவனுடைய சிநேகிதர்கள், இவனுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இவனை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க. ஐயோ, ஒரு நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சே, நீ இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லையே, உனக்கு ஏன் இந்த வியாதி, உனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நீ ஒருவேளை அப்படி பாவம் பண்ணியிருப்பியோ, அப்படி தப்பு பண்ணியிருப்பியோ, எல்லாருக்கும் முன்பாகவும் பரிதாபப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அதுதான் அவர் சொல்றாரு, எனக்கு குறிச்சிருக்கிறாரு ஆண்டவர், எனக்கு இந்த மாதிரி பாதையை ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு, இந்த பாடு இல்லை, இனியும் நான் பாடுகளை சந்திக்க போறேன். ஆனா ஒரு நாள் வந்தது, வேதம் சொல்லுது, பரிதாபப்படுகிற ஜனங்களுக்காக இவன் திறப்புல நின்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினாராமா. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பாடுகளை உங்களுக்கு குறித்து, அதை இந்த நாள் வரையிலையும் அந்த பாடுகளின் பாதையிலே நீங்கள் கடந்து போவீர்களே. ஆனால் நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்களை பார்த்து பரிதாபப்பட்ட அத்தனை பேருக்கு முன்பாகவும் நீங்கள் ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு முன்பாக சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், உங்க பிள்ளை ஏன் இப்படி இருக்குது, உங்க மகன் ஏன் இப்படி இருக்கிறான், உங்க மகனுக்கு என்ன பிரச்சனை, மகளுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஏன் இப்படி ஒரு விழுக, நிறைய பேர் உங்களை பார்த்து பரிதாபப்படலாம். எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர், என்னை பார்த்து பரிதாபப்படுறது பிடிக்கல, நிறைய பேர் என்னை பார்த்து பரிதாபப்படுறாங்க, இதனால நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றேன், இதனால நான் யாருடைய முகத்தையும் பார்க்கறதுக்கு நான் எனக்கு இருக்கிற வியாதியினால என்ன பரிதாபப்படுறாங்க, கடன் பிரச்சனையினால என்ன பரிதாபப்படுறாங்க. ஆனா நான் நம்புறேன், இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும். ஒரு நாள் ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாக ரொம்ப பெருமையாய் ஆசீர்வாதமாய் நடந்த நீங்கள் இன்றைக்கு பரிதாபப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மறுபடியும் உன் கரத்தை நான் உயர்த்துவேன், நான் மறுபடியும் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் மறுபடியும் உன்னை செழிக்க பண்ணுவேன். இன்றைக்கு உங்களை பார்த்து பரிதாபப்படுகிற ஜனங்களுக்கு நீங்கள் ஜெபித்து நீங்கள் ஆலோசனை சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு தேவன் உங்களை பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், இன்றைக்கு உங்களை பார்த்து பரிதாபப்படுகிற ஜனம் ஒரு நாள் ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நம்மை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், எல்லாரும் கையை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்குது. யோபுவை பார்த்து கர்த்தர் முன்குறித்தது, மகனே உனக்கு சோதனையை மட்டும் அல்ல, உனக்கு அவமானத்தை மட்டும் அல்ல, உனக்கு நான் முன்குறித்திருக்கிறேன். பரிதாபப்பட்டுப்படுத்தப்பட்ட அந்த ஜனத்திற்கு முன்பாக நீ ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்க வைக்கிறதற்கு அந்த தேவன் இன்று இந்த ஜெபத்துல வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி இயேசுவே இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறணும். தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் உங்களிடத்துல வந்து கேட்க போறாங்க, எங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க ஆண்டவர், ஒண்ணு உங்களை ரொம்ப ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு உங்களை பார்த்து சொல்ற நாட்களை கர்த்தர் சீக்கிரம் கட்டளையிட போகிறார். ஆமென் சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்ப யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்ப ஆண்டவர் வந்து சில சமயங்களிலே நம்ம எப்படி நடத்துவார்னா, மற்றவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படுகிற சில சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போவார். நீங்கள் வந்து வேதத்தில் ஆண்டவர் நடத்தி வந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வேதம் அப்படிதான் சொல்லுது, எல்லாரும் அவங்கள பார்த்து ஒரு காலத்தில் பரிதாபப்பட்டாங்க,
மோசையை பார்த்து பரிதாபப்பட்டாங்க, யோசேப்பை பார்த்து பரிதாபப்பட்டாங்க, ஆண்டவருடைய மனுஷங்களை எல்லாம் பார்த்து ஏன் உனக்கு, ஏன் உனக்கு, ஏன் உனக்கு. ஒரு உண்மையா ஆண்டவர் பயன்படுத்த போற சில பிள்ளைங்க இந்த பாதையில தான் கடந்து வருவாங்க, இந்த பாதையில தான் கடந்து வருவாங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இதே பாதை தான் பாஸ்டர் எனக்கு, நான் ஒரு நாள் இல்லை பல நாட்களா இப்படிதான் இருக்கிறேன், பல வருஷங்களா இப்படிதான் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன இப்படி எனக்கு குடிச்சிருக்கிறதே இதானா, என்னுடைய எதிர்காலமே இதானா, எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது வெறும் பரிதாபப்படுற நிலைமை தானா, என்னைக்கும் நான் மற்றவங்க பரிதாபப்படுற மாதிரி தான் இருப்பேனா அப்படின்ற கேள்விக்குறியோட நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு இல்ல, யோபுக்கு வெறும் பரிதாபப்படுற நிலைமை அல்ல. ஒரு நாள் யோபுனுடைய சிநேகிதர் அவனுக்கு முன்னாடி வந்து நின்னு எங்களுக்காக நீ வேண்டுதல் செய்ப்பா, ஆண்டவர் எங்க மேல கோபமா இருக்காரு ஆனா உன் மேல பிரியமா இருக்காரு, நீ ஜோம் பண்ணாதான் எங்களுக்கு நடக்கும், நீ ஆலோசனை சொன்னாதான் எங்களுக்கு நடக்கும். பரிதாபப்படுகிறவர்கள் அவனை உயர்ந்த ஸ்தானத்துல பாக்குற ஒரு நாளை கர்த்தர் கட்டளை இட்டார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கையா மாறப்போகுது, உங்க சொந்தக்காரங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ஹல்லேலூயா! இன்னைக்கு பரிதாபப்படப்படுகிற உங்க பிள்ளைதான் உங்க வம்சத்திலே உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்க போறார். உங்க மகனை ஆமேன் சொல்லுங்க, கர்த்தர் உங்க மகளை உயர்ந்த இடத்துல வைக்க போறாரு, உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைக்க போறாரு. அவங்க ரொம்ப நாள் உங்களை பார்த்து பரிதாபப்பட முடியாது, ரொம்ப நாள் உங்களை பார்த்து பரிதாபப்படுற அளவிற்கு கர்த்தர் வைக்க மாட்டாரு. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா! யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போகும்போது சிறைச்சாலையில இருக்கிறவங்க எல்லாம் அவனை பார்த்து நிறைய பேர் பரிதாபப்படலாம், உனக்கு உனக்கு ஒன்று தலையெழுத்து சரியில்லைப்பா, உன் தலையில் அப்படியே எழுதியிருக்கு, பாரு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு, நீ உங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு வந்த ஆனால் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, இந்த வாய்ப்பும் உன்னை விட்டு போயிருச்ச, திரும்பவும் நீ சிறைச்சாலை தானே வந்த, அப்போ உன் தலையில் எழுதி இருக்கிறதே தான் அப்படின்னு எத்தனையோ பேர் அவனை வருத்தப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஆண்டவர் அவங்க எல்லாரை விட அவனை மேலானவனாய் நிறுத்தப்போ. ஆமேன்னு சொல்லுவோம். இப்போ அவன் சகோதரர்கள் அவன் மேலே பரிதாபப்பட முடியாது, அவன் கூட சிறைச்சாலையில் இருந்தவங்க பரிதாபப்பட முடியாது. நான் நம்புறேன் அந்த அளவிற்கு தேவன் அவனை கிருபையாய் உயர்த்தினான். ஸோ நம்பர் ஒன், முதலாவதாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன குறிச்சிருக்கிறாருன்னா, பரிதாபப்படுகிறவர்களுக்காக நீங்க ஜெபிக்கிற ஒரு நாளை கர்த்தர் வைக்க போறார். ஸோ இரண்டாவதாக இந்த இந்த மனுஷனை குறித்து நான் வாசிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு என்ன குறிச்சிருந்தார், இல்லைனா என்ன ஆயத்தம் பண்ணியிருந்தார், அவனுடைய கண்கள் எதை பார்க்கலன்னா, நீங்கள் 42:12 நம்ம வாசிக்கும் போது, 42:12 வாசிக்கும் போது, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள் என்னும், இரண்டாம் மகளுக்கு கெட்ஸ்தியாள் என்னும், மூன்றாம் மகளுக்கு கேராப்னக் என்னும் பேர் இட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். ஆமேன். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லுது இந்த யோபுக்கு ஆண்டவர் முன்குறிச்சிருந்த இரண்டாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில கிடந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் இழந்துட்டார். வந்தது எல்லாம் அவரை விட்டு போயிருச்சு, அவருடைய சொத்து, அவருடைய சரீரத்தினுடைய பலன், அவருடைய ஆடு மாடுகள், அவருக்குள்ள எல்லா வருமானங்களும், அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே மரித்து போனார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு 2 மடங்கு கொடுக்கறதற்காக நான் உனக்கு முன்குறித்து வைத்திருக்கிறேன். அப்போ யோபுனுடைய கண்கள் அதை பார்க்கல, ஆனா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு என்ன அப்படின்னா, நீ இழந்ததை மட்டும் நான் உனக்கு தரப்போறது இல்லை, இழந்ததை இன்னொரு மடங்கு சேர்த்து நான் உனக்கு தரப்போகிறேன். நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய தலையெழுத்து இது இல்லை, உங்களுடைய தலையெழுத்து இது இல்லை, உங்களுடைய தலையெழுத்து இழக்கிறதாகவே இருக்கலாம். நீ எங்க போனாலும் இழந்துட்டே திரும்பி வரலாம். நான் எங்க போனாலும் இழந்துட்டு தான் பாஸ்ட் வர்றேன், எங்க போனாலும் கொடுத்துட்டு தான் வருவேன், நான் ஒண்ணும் வாங்கிட்டு வரமாட்டேன். ஆனா இந்த 21 நாள் ஜபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை காண பண்ண போறாரு. உங்க கண்கள் அதை காண போகுது, நீங்க சாட்சி சொல்ல போகிறீர்கள், இது வரைக்கும் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை கர்த்த 2 மடங்கு உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் இழந்ததை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள், அதை கர்த்தர் 2 மடங்கு கர்த்தர் திரும்பி தருவார்.
ஆமேன் சொல்லுவோம். நீங்கள் நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக அந்த இடத்துல வாசிக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில எல்லா ராஜ்ய மேன்மையும் அவர் இழந்துட்டார், தனக்குள் இருக்கிற பதவியை இழந்துட்டார். சாதாரணமாய் ஒரு ஒரு மிருக ஜீவனை போல வெளியிலே படுத்து கிடந்து புல் தின்னுகிறதுக்கு சமமாக மாறிட்டார். அவருடைய வாழ்க்கையில் அவர் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் இழந்து போயிருச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் நினைச்சதற்கு பிற்பாடு கர்த்தர் அவருக்கு கொடுத்த மகிமை திரும்ப வந்தது. அவருடைய வேலைக்காரர்கள் திரும்ப வந்தார்கள், அவருடைய பிரபுக்கள் திரும்ப வந்தார்கள். அந்த ராஜ்யத்துல எல்லாம் கர்த்தர் அந்த மனுஷனை முன்னாடி இருந்ததை விட மேன்மையாய் கர்த்தர் வைத்தார். நான் மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க இழந்த பலன் உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப தரட்டும், நீங்க இழந்த சுகம் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரட்டும், நீங்கள் இழந்த பணம் உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப தரட்டும், நீங்க இழந்த சொத்து ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரட்டும். ஓ ஹாலேலூயா! நீங்கள் இழந்த பேர் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரட்டும், நீங்கள் இழந்து போன சகலவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவாராக. ஒன்று கூட இல்லாம, ஒன்று கூட இல்லாம நீங்க அது மட்டும் கிடைச்சா போதும், அந்த ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், அந்த பதவி மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், அந்த மரியாதை மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், அந்த ஊழியம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்லை, நான் உனக்கு முன்குறித்து இருக்கிறேன், நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ஆயத்தம் பண்ணி, உன் கண்கள் காணல, உன்னுடைய காதுகள் கேட்கல, திரும்ப திரும்ப இருதயத்துல நினைக்கும் போது எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு வெறும் பாடுகள் மட்டும்தான். இல்லை, ஆண்டவர் ரெண்டு மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். இனி இழந்ததை கர்த்தர் ரெண்டு மடங்கு. ஹல்லேலூயா! அன்று கர்த்தருடைய நாமம் உங்க மூலமாய் மகிமைப்படும், நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ரெண்டாவது ஆசீர்வாதம் என் மேலும் என் பிள்ளைகளுடைய தலையின் மேலும் அப்படியே இருப்பதா. நன்றி அப்பா, என்னுடைய கண்களை அதை காணணும். நான் இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு ரெண்டு மடங்கு கர்த்தர் தரணும். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அந்த தண்டை பின்தொடர், நீர் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ எதையுமே இழக்க மாட்டாய். ஆபிரகாம் 318 பேரோடு சேர்ந்து 4 ராஜாக்களை ஜெயித்து இழந்ததெல்லாம் திரும்ப எடுத்துட்டு வந்தானே, அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு இந்த ஜபத்திலே உலாவுகிறார், அந்த ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறாரு. எல்லாரும் கையை உயர்த்தி, என் பிள்ளை இழந்தது திரும்ப வரணும் ஆண்டவரே. என் பிள்ளை எல்லாத்தையும் இழந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க, என் மகன் எல்லாத்தையும் இழந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் கண்ணீரோடு இருக்கலாம். பாஸ்டர், இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை பாஸ்டர், எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. யோபு சொன்னது மாதிரி தான் பாஸ்டர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இனி என்ன பண்றது, நடக்கிறது நடந்துதான் ஆகும். என் தலையில அப்படி எழுதியிருக்கிறதுக்கு நான் என்ன பாஸ்டர் பண்றது, எனக்கு கத்தர் அனுமதிச்சிருக்கிறார், அதனால நான் இந்த கத்தரை விட்டு போக மாட்டேன், நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும்னு யோபுவ மாதிரி ஒருவேளை விரக்தியா பேசினாலும் கர்த்தர் இன்னைக்கு இந்த ஜபத்துல சொல்றாரு, மகளே உனக்கு குறிச்சிருக்கிறது வெறும் வெறும் இழப்பு மட்டுமல்ல, உனக்கு குறித்திருக்கிறது வெறும் இழப்பு மட்டுமல்ல, அந்த இழப்பிற்கு ரெண்டு மடங்கு நான் உனக்கு தருவதற்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், குறித்து வைத்திருக்கிறேன். ஹாலேலூயா! நான் உங்களை நம்புறாண்டவரே, 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 சொல்லுங்க நம்புறாண்டவரே. அப்படியே ஜபத்தை ஏறெடுக்க ஏறெடுக்க அது கிடைக்குது, நான் நம்புறேன் கிடைக்குது, ஜபிக்க ஜபிக்க கிடைக்குது, அந்த ஜப வாழ்க்கை திரும்ப கிடைக்குது, அந்த ஊழிய வல்லமை திரும்ப கிடைக்குது, அந்த சொப்பனம் தரிசனம் திரும்ப கிடைக்குது, அந்த கர்த்தரோடு உள்ள உறவு திரும்ப கிடைக்குது. அதற்காக தான் இந்த 21 கர்த்தர் காலையில தட்டி எழுப்பி உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஓ நன்றி நன்றி, உங்களால முடியும் ஆண்டவரே, முடியும் 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 முடியும். நீ நல்லவ, சர்வ வல்லவ, உம்மை போல் வேறு இயேசுவே, இயேசுவே, நீ நல்லவ. இந்த சத்தம் கேட்கப்படுற இடத்துல எல்லாம் இழந்தது திரும்ப கிடைக்கும். என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை ஓ நீர் உண்மை உள்ளவர். எல்லாரும் முழு பலத்தோடு கையை உயர்த்தி, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர்.
அவர் நம்ம இழந்து போனது எல்லாவற்றையும் கத்தனை நமக்கு எப்படி தருவாருன்னா ரெண்டு மடங்கு எனக்கு திரும்ப தரும். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு என்ன குறிச்சிருக்கிறாருன்னா, நம்பர் ஒன், முதலாவதாக ஆண்டவர் எனக்கு குறிச்சிருக்கிறது, என்னை யாரெல்லாம் பரிதாபப்பட்டாங்களோ அவங்க முன்னாடி அவங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு, அவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு என்னை கத்தை உயர்த்த போகிறார். நம்பர் டூ, ரெண்டாவது, எனக்கு என்ன ஆண்டவர் குறிச்சிருக்கிறார், எனக்கு என்ன ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, நான் இழந்தது ஒரு மடங்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறது, ரெண்டு மடங்கு கத்தனுக்கு தரப்போகிறார், என்னை ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்து என் தலையை கத்த நிமிர பண்ண போகிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு குறிச்சிருந்த ஒன்றை இவங்க கண்கள் காணலை, ஆனால் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து 42 11 வசனத்தை வாசிக்க போகிறோம். 42:11 வசனம், அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்திற்கு வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன்னு ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஆமேன். இது இந்த இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா இந்த யோபு வந்து கஷ்டப்படுற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவனை பார்க்கறதுக்கு யாருமே வரல பெருசாக. அவனுடைய நண்பர்களும் வந்தார்கள், வந்தவங்களும் ரெண்டு மூணு நாள் நல்லா சந்தோஷமாக பேசிட்டு அதுக்கப்புறம் அவனை ரொம்ப வருத்தப்படுத்தி தான் இருந்தாங்க. நீ அப்படி பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. அவன் கஷ்டப்படுற அந்த நேரத்தில் இவங்க இப்போ கொடுக்குற தங்க காசை இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். இன்னைக்கு அவனுக்கு தங்க காசு அவசியமே இல்லை, இன்னைக்கு அவனுக்கு பணம் அவசியமே இல்லை, ஆனால் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தங்க காசை கொடுத்தாங்களாம். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை ரொம்ப நல்லா நினச்சிருங்க, நம்ம கஷ்டப்படும் போது யார்கிட்டையாவது நீங்கள் உதவி கேட்டீங்க அப்படின்னு வைங்களேன், அவங்க உங்களுக்கு உதவி கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கும்போது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு வந்துடும். அதான் உள்ளவன் எவனுக்கும் அவனுக்கு கொடுக்கப்படும்ன்றது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா வரணும். இந்த 21 அதற்காக நான் உங்களுக்காக நிறைய ஜெபிப்பேன், நீங்களும் ஜெபிச்சு அதை பெற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருந்தால் தான் 4 வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இவன் நம்மகிட்ட கடன் கேட்டுருவானோ, இவன் நம்மகிட்ட உதவி கேட்டுருவானோ, ஐயோ இவன் பக்கத்தில் போக வேண்டாம், நம்ம போய் நிற்போம், அவ்வளோதான், அவன் கேட்டான கொடுக்க முடியாது, உங்களை பார்த்து ஒதுங்கி போவார்கள். அப்போது நான் என்ன நம்புகிறேன், இந்த யோபுவுக்கு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எனக்கு அப்படி குறிச்சிருக்கிறாரு, என்னை பார்க்குறவங்க எல்லாம் தூரத்தில் ஓடி போகிறான், என் வேலைக்காரனை கூப்பிட்டா என் சத்தம் அவனுக்கு போய் கேட்கல, எல்லாரும் என்ன விட்டு தூ, என்ன என் சொந்தக்காரங்க யாரும் என் பக்கத்தில் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் முன்குறிச்சிருந்தாரு, எல்லாரும் அவனை விட்டு போன எல்லாரும் அவனை பார்த்து ஒதுங்கின எல்லாரும் அவனை தேடி வந்தாங்க. நான் தீர்க்க தரிசனமாக நம்புகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு முன்குறிச்சிருக்கிறாரு சிஸ்டர், பிரதர் உங்களுக்கு முன்குறிச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய குறைவை பார்த்து இனி உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் உங்களை தேடி ஒரு நாள் வர்றனால கர்த்தர் கண்டிப்பாக வச்சிருக்கிறாரு. அவங்க வருவாங்க, வந்து உங்களுக்கு நடந்த அந்த சோதனையின் நிமித்தமாய் அவர்களை அங்கலாய்த்து, ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது, யாருமே உங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஆனால் நான் நம்புகிறேன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குற அளவிற்கு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, எத்தனை பேர் நம்புகிறீங்க? அதை நான் நம்புகிறேன். வேதாகம கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் லெட்டர் கூட யாருமே போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவங்க லெட்டர் போடும்போது திரும்ப நம்ம லெட்டரில் வந்து நம்முடைய தேவைகளை எழுதி அனுப்புவோமா என்னன்னு நினச்சாங்களே தெரியல, லெட்டர் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இப்போது எங்களுடைய ஊரில் சில வீடுகளுக்கு போகும்போது, இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார், இன்றைக்கி ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துட்டார், இன்றைக்கி ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு, இன்றைக்கி தேவையே இல்லை, இன்றைக்கி அவங்க லெட்டர் போட தேவையில்லை, இன்றைக்கி அவங்க நமக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்லை, இன்றைக்கி நமக்கு உதவி செய்கிறதுக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ என் கண்கள் என்ன பார்க்குது அப்படின்னு சொன்னால், பார்க்குறவங்க எல்லாரும் என் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காருங்க, நீங்கள் தர வேண்டாங்க, உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கத்திரனை வச்சுருக்கிறாங்க, இல்லை 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 இல்லை, நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், நாங்கள் ஒன்றுமே உங்களுக்கு செய்யலை, நீங்கள் படிக்கிற காலத்தில் ஒன்றுமே உங்களுக்கு செய்யலை, நீங்கள் ஊழியத்துக்கு போன காலத்தில் ஒன்றுமே செய்யலை, அதனால் இதை கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா, இதை உங்களுக்காக வச்சுக்கிறீங்களா? அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிறது வெறும் நஷ்டத்தை மட்டும் அல்ல, நம்மளை விட்டு போகிறதுக்குன்னு ஒரு காலத்தை கத்தரை வச்சுருப்பார்னா, அவங்க உங்களை தேடி வர்றதுக்குன்னு ஒரு காலத்தை கண்டிப்பாக கத்தரை வச்சுருப்பார். ஆமேன். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அநேக இடுக்கண்களை இக்கட்டையும் பார்த்த நீங்கள் அநேக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டிப்பாக பார்ப்பீங்க. குறைவை பார்க்கிற நீங்கள் நிறைவை பார்ப்பீர்கள். அவமானத்தை சந்தித்த நீங்கள் பெருமையை பார்ப்பீர்கள். குறைவை பார்த்த நீங்கள் நிறைவை பார்ப்பீர்கள்.
துக்கத்தை பார்த்த நீங்கள் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி. இப்போ நீங்கள் இங்கேருந்து பெலனா போனோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர், என் கண்கள் காணலை, என் காதுகள் கேட்கலை, ஆனால் கர்த்தர் எனக்கு செய்ய போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு குறித்திருக்கிறது வெறும் துக்கம் மட்டும் இல்லை, வேதனைகள் மட்டும் இல்லை, எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் குறித்திருக்கிறார். எல்லாரும் எழுமை நின்று இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை யாராலும் தடை செய்ய முடியவே முடியாது. எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் வந்திருக்கலாம், எனக்கு அவங்க குறுக்க நிற்கிறாங்க பாஸ்டர், எனக்கு அவங்க தடையா நிற்கிறாங்க, எனக்கு அவங்க ஆசீர்வாதம் கிடைக்காம ஏதாவது ஒன்று சொல்லி தடுத்து தடுத்து போடுறாங்க. இல்லை, இவனுக்கு அது நிறைவேற்ற விடமாட்டோம், இவனுக்கு அது கிடைக்கிறதுக்கு விடமாட்டோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கறதை யார் தடுக்க முடியும்? கர்த்தர் கொடுக்கறதை யார் தடுக்க முடியும்? கர்த்தர் திறந்த வாசலை அடைக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் முடியவே முடியாது. உங்களுக்கு திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது. உங்களுக்கு திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது. உங்களுக்கு குறிச்சிருக்கிறத யாரும் பறிச்சுக்க முடியாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறத தடைப்பட்டதுக்கு ஒரு மனுஷனாலும் முடியவே முடியாது. சொல்லுங்க மகளே, 10 டைம் கையை உயர்த்தி எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். திரும்ப 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 சொல்லிட்டு என் பிள்ளைக்கு குறிச்சிருக்கிறத நிறைவேற்றுவார். பிரதர், உங்களுக்கு சுகத்தை கர்த்தர் குறிச்சிருக்கிறார், முன் குறிச்சிருக்கிறார். சிஸ்டர், உங்களுக்கு கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு குறிச்சிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புற ஆண்டவரே சொல்லிக்கொண்டே விசுவாசித்த இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. பாடலை பாட பாட ஒரு விடுதலை. ஓ
எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறார். நன்றி, நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இத்தனை பாடுகளை நீர் எங்களுக்கு முன்குறித்திருப்பீரான. எவ்வளோ பெரிய சூழ்நிலையில என் பிள்ளைகளை நீர் நடத்துவீரே. ஆனால் யோபோ மாதிரி என் கண்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு நாங்கள் நம்புறாண்டவரே. எனக்கு தெரியும்பா, இந்த ஜெபத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க தங்களுடைய இருதயத்துல இதுதான் கடவுள் எனக்கு முன்குறிச்சிருக்கிறாரா. அத நிறைய பேர் யோபோ மாதிரி மனரம்யமா தான் ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு இதான் ஆண்டவர் விதிச்சிருக்கிறாரு, என்ன இந்த பாதையில தான் நடத்துறாரு. நான் எரேமியா மாதிரி ஒரு கண்ணீர் தீர்க்கதரிசி தான். நான் இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு. நான் சிரிக்க கூடாதுன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் எதுலையும் ரொம்ப பெருசா சந்தோஷப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் நான் வச்சிருக்கிறாரு. எனக்கு இதான் குறிச்சிருக்கிறாரு. சரி பரவாயில்ல, ஆனா நான் ஆண்டவர் மனரம்யமா தான் நான் வாழ்றேன். நிறைய பிள்ளைங்க இதே வார்த்தை, அந்த வியாதியை 10 வருஷமா சுமக்கிறாங்க, ஆனா ஒரு நாள் கூட உங்களை பார்த்து கேள்வி கேட்டதே இல்லப்பா. அந்த அவமானத்தை 10 வருஷமா சுமக்கிறாங்க, ஆனா ஒரு நாள் கூட உங்களை பார்த்து கேள்வி கேட்டதே இல்லப்பா. எனக்கு ஆண்டவர் இதுதான் குறிச்சிருக்கிறாரு போல தெரியுது. அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க மாறிட்டாங்க. அவங்க ஊழியம் செய்யறாங்க. ஏசப்பாவை பற்றி அவங்க வியாதி அவங்க கண்டுக்கல, ஆனா வியாதிஸ்தருக்கு போய் அவங்க ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்குது. ஏன்னா நிறைய பேர் தங்களுடைய மனசுல எனக்கு அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நீங்க இல்ல 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 இல்ல, நான் உனக்கு அவமானத்தை குறிச்சிருக்கிறது உண்மையானால் உனக்கு நான் சந்தோஷத்தை நான் குறிச்சிருக்கிறேன். இப்போ இப்போ உம்முடைய ஊழியக்காரனாய் திறப்பில் நின்று நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒவ்வொரு தாயையும் சகோதரியையும் தகப்பனாரையும் நீங்க நினைச்சு பாருங்கப்பா. இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தில் இந்த 21 நாட்கள் முடியும் போது எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். பாஸ்டர், நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆண்டவர் எனக்கு குறிச்சிருந்தது வெறும் அவமானமும் வியாதியும் மட்டும் இல்ல, எனக்கு ஆண்டவர் குறிச்சிருந்ததே வேற. என் கண்களை கண்டுருச்சு, என் கண்களை கண்டுருச்சு. என் பிள்ளைக்காய் குறிச்சிருந்த ஆசீர்வாதத்தை நாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பாஸ்டர். என் குடும்பத்துக்காக ஆண்டவர் குறிச்சிருந்ததை நாங்க பார்த்துட்டோம். நாங்க என்னமோ அப்படிதான் நினைச்சோம். இல்ல, நன்றி ஆண்டவரே. உடைய ஊழியக்காரன் உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ற ஆண்டவர். யோபுனுடைய கண்ணு காண வச்சீங்களே. 14 வருஷம் பாடுகளுக்கு பின்னாடி யோசேப்பு அவனுக்காய் குறிச்சிருந்த, அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த அரையணையில அவனை கொண்டு போய் உட்கார வச்சீங்களே ஆண்டவர். 40 வருஷம் தாண்டி மோசைய நினைச்சு பார்த்து அவனுக்குன்னு வைத்திருக்கிற உரை உயர்வை தலைவனா கத்திரவனா மாற்றுறீங்களே ஆண்டவர. 38 வருஷமா இருந்த ஒரு மனுஷனுக்கு இல்ல, எனக்கு இதுதான் கத்தர் குறிச்சிருக்கிறாரு, இதுதான் என் வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செஞ்சு இல்லப்பா, நீ நடக்கிறதுக்கு ஒரு காலம் வரும், நீ ஓடுறதுக்கு ஒரு காலம் வரும், நீ சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காலம் வரும்னு அந்த மனுஷனுக்கு ஒரு காலத்தை கொடுத்தீங்களே. இப்ப இதோ இந்த சத்தத்தை கேட்கிற என் பிள்ளைக்கு அந்த காலம் வர இன்றைக்கு அந்த காலம் இப்பவே ஆரம்பமாகட்டும். இப்போ இப்போ இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் ஆரம்பமாகட்டும் ஆண்டவரே, ஆரம்பமாகட்டும் ஆண்டவரே. நீங்க தள்ளுனா எங்க பாப்போம், நீங்களே மறந்தா வேற யாருப்பா நினைப்பா. இந்த காலையில இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் இயேசுவை தேடணும்னு தானேப்பா அவெல்லாம் வந்துட்டாங்க. நீங்க கைய மூடிட்டீங்கன்னா நாங்க திகைத்து போவோம், நீங்க கைய திறந்துட்டீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம்ப்பா. நீங்க கைய மூடிட்டீங்கன்னா நாங்க தகைச்சு போயிரும், நீங்க கண்ண கைய திறந்துட்டீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனாய் நான் கேக்குறது உமக்கு சித்தமா இருக்கும்னா
உங்களுக்கு விருப்பமா இருக்கும்னா இந்த 21 நாள் முடியும் போது இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும், ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும். எங்களுக்கு குறிச்சிருக்கிறது இவ்வளவுதான் நாங்க நினைச்சோம் பாஸ்டர், ஆனா இல்ல இல்ல, இப்ப எங்க கண்கள் பாக்குது, கர்த்தர் எங்களுக்கு குறிச்சிருந்ததே வேற, கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்ததே வேற, நாங்க நினைச்சு கூட பாக்கல பாஸ்டர். இதே வார்த்தைய என் பிள்ளைங்க நிறைய பேர் சொல்ல போகிறதற்காக நன்றி. நாங்க நினைச்சு கூட பாக்கல, நாங்க நினைச்சு கூட பாக்கல.